वेलकम टू मिनी हाउस किचन। इनकी नम वीडियो नया टाइम कमेंट वह 24 हावर्स वो चैलेंज वीडियोस इनकी नाम वो और फुड चैलेंज दा पाकपोम। एन्न चैलेंज அப்படினா फुड चैलेंज சொல்லிட்டோம்। என்ன கலர் फुड चैलेंज அப்படினா ஆரஞ்சு கலர் ஃபுட் சேலஞ்ச்। ஆமா, இன்னைக்கு நாம வந்து பண்ண போற சேலஞ்ச் ஆரஞ்சு கலர் ஃபுட் சேலஞ்ச் தான்। சோ வந்து 24 ஹார்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படினு சொல்லி இன்னைக்கு நாம வந்து சேலஞ்ச் பண்ண போறோம்। ஓகே, வாங்க இப்ப சேலஞ்சுக்குள்ள போலாம்। நேரமே எஞ்சி குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் Dress எல்லாம் போட்டுருவோம்। நானும் எஞ்சி பாருங்க, என்னோட சுடியும் ஆரஞ்சு கலர் தான், பாப்பாவோட குட்டியும் ஆரஞ்சு கலர் தான்। ஸோ எல்லாமே வந்து ஆரஞ்சு கலரில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்। ஸோ எப்படி போகும்னு தெரியல இந்த சேலஞ்ச்। ஸோ ஒன்லி ஆரஞ்சு கலர் ஃபுட்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுவோமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது। பட் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்புகிறோம்। ஓகே, கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம்। ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்। அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க। லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்। அப்புறம் நம்மளோட கிராஃப்ட் நியூ சேனல் பார்க்கல அப்படின்னா சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க। வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்। ஓகே, வாங்க போகலாம்। இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம்। ஓகே, ஆரஞ்சு கலர் ஃபுட் சேலஞ்சுன்னு சொல்லிட்டோம்। காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ அது எதுவுமே நாங்கள் குடிக்கல। ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம்। ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான்। ஸோ அம்மா வந்து இப்போ சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க। சாம்பார் கலர் ஒயிட் ரைஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுனால அது ஆரஞ்சு கலர் தான் கிடைக்கும்। ஸோ மம்மி பண்ணுற சாம்பார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும்। ஸோ அதனால் ஆரஞ்சு ஃபுட்டுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் சாம்பார் ஸோ சாம்பார் வந்து இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்। ஸோ க்ளோஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே பாருங்களேன் சாம்பார் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள்। செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சாரி பார்க்க செம்மையாக இருக்குது। சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்மளோட சாம்பார்। ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்க, சாரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் சாதம் தான்। ஸோ சிம்பிளாக சாம்பார் சாதத்தை முடிச்சிட்டோம்। இனி ஆஃப்டர்நூன் நமக்கு ஈவினிங் நைட்டெல்லாம் இருக்குது। ஸோ என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள்। ஓகே, இப்போ நாங்கள் சாம்பார் சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா உங்களுக்கு பார்ப்போம்। காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்। ஸோ சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணோடனே செம்ம ஆரஞ்சு கலராக இருக்குது। உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, செம்ம டேஸ்ட்டு சாம்பார், செம்மையாக இருக்கு மம்மி சாம்பார்। பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம்। ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னாலோ அல்லது டேரெக்டாக நாங்கள் லஞ்சுக்கு போனாலும் நாங்கள் உங்களை பார்க்குறோம்। இப்போ நம்ம வந்து மதியானம் வந்து லஞ்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரட் தோசை தான் பண்ண போகிறோம்। ஸோ கேரட் தோசை வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அதனால தான் ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து கேரட் வச்சு கேரட் தோசை பண்ணி சாப்பிட போகிறோம்। ஸோ காலையில் நாங்கள் வந்து சாம்பார் சாப்பிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே சாப்பிடல எங்களுக்கு। இப்போ மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2 o'clock ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை, அதனால் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம்। ஸோ கேரட் தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம்। இப்போது நாங்கள் ஒரு வழியாக வந்து நம்மளோட கேரட் தோசைன்னு சுட்டுட்டோம் பாருங்கள் எப்படி। பாப்பா வந்து குட்டி தோசை வேணும்னு சொல்லிட்டு குட்டி தோசை சுட்டுக்கிட்டா, நான் வந்து கொஞ்சம் பெருசாக சுட்டுட்டேன்। இப்போ நாங்கள் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் இதெல்லாம் சாப்பிட போகிறோம்। மணி வந்து 3 o'clock ஆகுது, நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோம்। ஸோ 2 o'clockே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம் செய்யறதுக்கு, ஆனால் வந்து அம்மாவுக்கு டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு। இப்போ சாப்பிட்டுட்டு 1 hour இருக்குது ஈவினிங்க்கு। ஈவினிங் நாங்கள் வந்து அப்பா வந்து ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி, செம்ம டேஸ்ட்டாக இன்றைக்கி நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம்। ஆரஞ்சு அது கூட ஏதாவது நம்ம சைடிஷ் எதாவது பண்ணணும், ஸோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம்। ஓகே, நாங்கள் வந்து எங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னா அப்போ உங்களை பார்த்தோம்। फ्रेंड्स இப்போ பாத்தீங்க அப்படினா இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஆரஞ்சு சோ ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு வெளிய கிரீனா இருக்குன்னு பார்க்கறீங்க உள்ள தான் ஆரஞ்சு கலர்ல அந்த இது இருக்கும் சீட்ஸ் சோ அத நாம சாப்பிடுவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ஓகே இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடியா இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஜூஸும் அப்புறம் ஆரஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு இருக்கு ஓகே இப்போ நம்ம ஆரஞ்சு தான் சாப்பிட போறோம் பாருங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கு அதனால தான் இது ஆரஞ்சு இருக்கு ஈவினிங் வந்து எங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னா நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் எதாவது நல்ல ஐடியாவாக கிடச்சிது அப்படின்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நாங்கள் வந்து தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ பார்க்கலாம் ஆரஞ்சு கலர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே நாங்கள் ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டோம் கொஞ்சம் இருக்கு ஸோ இதெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் நைட்டு வந்து என்ன டிஷ் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நைட் ஆரஞ்சு குடிக்க என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டின்னருக்கு வந்துட்டோம் ஸோ டின்னருக்கு வந்து சட்னி பண்ணிட்டோம் ஸோ என்ன சட்னின்னு பார்ப்பீங்க இது வந்து ஆரஞ்சு சட்னி ஆரஞ்சு சட்னினா கேரட் சட்னி இது வந்து மம்மி பாருங்கள் எங்களுக்காகவே கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நாங்கள் நைட்டு டின்னருக்கு வந்து இதுதான் சாப்பாட்டோட பேண்ட் சாப்பிட போகிறோம் ஸோ நாங்கள் நூடுல்ஸ் செய்யலான்ட்டு இருந்தோம் பட் நைட் நேரத்தில் நூடுல்ஸ் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த சட்னி தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ இது வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது உங்களுக்கு கேமராவில் பார்க்க கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஃபேட் மாதிரி தெரியுது ஆனால் இது ஆரஞ்சு கலர் சட்னி தான் ஓகே இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம் இப்போ வந்து எங்களோட ஆரஞ்சு சட்னி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஆரஞ்சு கலரே சாப்பிட்டு ஒரே ஆரஞ்சு மயமாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்கும் கேரட்டுங்கிற லைட்டாக இனிக்குது அவ்வளோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஸோ அவ்வளோதான் எங்களோட டின்னர் வந்து ஆரஞ்சு சட்னியோட வந்து ஃபினிஷ் ஆகுது ஸோ காலையிலேருந்து ஒரே ஆரஞ்சு ஃபுட்டாக சாப்பிட்டு செம்ம போர் அடிச்சிருச்சு எங்களுக்கு ஆனால் சேலஞ்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு டேவே நல்லா இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது ஒரே ஆரஞ்சு கலர் சாப்பிட்டதுனால நல்லா இருந்தது ஓகே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐகான் இருக்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக சேலஞ்ச் கேட்டுகிட்டே இருந்ததுனால 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் இன்னும் நிறைய ஷார்ட் வீடியோஸ் அப்புறம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் அப்புறம் நிறைய இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ்லாம் இன்னும் கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம் எல்லாம் டிப்ஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய்.